Hello viewers, welcome to Landry Max. In this video, we will talk about the 8th and 1st chapter introduction 1.6 introduction of square numbers continuity definition of square roots. So let us see. Square root. Squaring a number is another mathematical operation just like addition, subtraction, multiplication, etc. Most mathematical operations have inverse meaning, opposite operations. For example, subtraction is the inverse of addition, division is the inverse of multiplication, etc. That is என்ன சொல்றாங்க அப்படிங்க கவனிங்க ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறது இப்போ ஒரு நம்பரை நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம ப்ரீவியஸ் வீடியோல என்ன பார்த்தோம் அப்படினா ஸ்கொயர் நம்பர்ஸ் பத்தி பார்த்தோம் இல்லீங்களா ஸ்கொயர் நம்பர்ஸ்னா ஒரு நம்பரை same number ala 2 times potu multiply panna form agirudhu abindra concept la nama perfect square na anna imperfect na anna square numbers eppadi form agudhu indradha ellame detail la paathom neenga oru vela nama channel new one andadhuna na andha link na description la kudukuren adha paathittu kuda then idha paarenga because square root abindradhu squaring or number update square pannu illengla andha mathematical operation oda inverse concept nu solranga inverse na thalaigal reciprocal nama padichirukom already properties of rational numbers பத்திலாம் படிக்கும்போது inverse additive inverse multiplicative inverse எல்லாம் உங்களுக்கு நிறைய நான் சொல்லி கொடுத்திருக்கேன் so inverse அப்படிங்கிறது reciprocal னு அர்த்தம் ஓகேங்களா so அப்போ எப்படி வந்து maths-ல எல்லா ஒரு எந்த ஒரு operation எடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு inverse operation இருக்கும் for example இப்போ வந்து பாத்தீங்கன்னா subtraction வந்து addition ஓட inverse division வந்து multiplication ஓட inverse எல்லாம் நம்ம பார்க்கறோம் இல்லீங்களா அதே மாதிரி square numbers னோட inverse concept தான் square root அப்படினு சொல்றாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் இங்கே லாஸ்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க பாருங்க ஸ்கொயரிங் ஆல்சோ ஹேஸ் அன் இன்வர்ஸ் ஆப்ரேஷன் நேம்லி ஃபைண்டிங் த ஸ்கொயர் ரூட் அதாவது நம்ம ஒரு நம்பரை 2 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணால் ஃபார்ம் ஆகுது ஸ்கொயர் நம்பர்ஸ்னு படித்தோம் அப்படியே அந்த கான்செப்டை ரிவர்ஸில் பார்க்குறதுக்கு பேர் தான் ஸ்கொயர் ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதை நான் இப்போ உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்றத நான் எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் பிகாஸ் ஒரு சிலருக்கு நான் இப்போ அப்படியே சொல்கிறது புரிஞ்சிருக்கும் மேபி சிலருக்கு புரிஞ்சிருக்காது ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம இதுக்கு இந்த ஸ்கொயர் ரூட்னா அப்படின்னா என்னன்றதை டீட்டெயில்டாக நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மூலயமா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் ஓகே தட் இஸ் அது எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஓகேவா இப்போ நம்ம வந்து ஒன் ஸ்கொயர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம் இல்லைங்களா ஒன் ஸ்கொயர் தட் இஸ் ஒன் இன்ட்டு ஒன் இஸ் ஒன் இன்ட்டு ஒன் இஸ் ஒன் அப்படின்னு படிச்சுருக்கோம் இல்லைங்களா சிமிலர்லி டூ ஸ்கொயர்னா என்னென்னு படிச்சுருக்கோம் டூ ஸ்கொயர் தட் இஸ் டூ ஸ்கொயர் இஸ் ஃபோர் பிகாஸ் டூ டூஸ் ஆர் ஃபோர் அப்படின்னு படிச்சுருக்கோம் இல்லைங்களா சிமிலர்லி த்ரீ ஸ்கொயர் த்ரீ ஸ்கொயர்னா த்ரீ ஸ்கொயர் இஸ் நைன் அப்படின்னு படிச்சுருக்கோம் இப்போது இதனுடைய அர்த்தம் என்ன இதனுடைய அர்த்தம் என்ன நமக்கு என்ன சொல்கிறாங்க இதில் ஒன் ஸ்கொயர் அப்படின்னா ஒன்னை டூ டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணுறது டூ ஸ்கொயர் அப்படின்னா டூவை டூவால் டூ டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணுறது த்ரீ ஸ்கொயர் அப்படின்னா த்ரீயை டூ டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணுறது ரைட் ஸோ இதுக்கு பேர் நம்ம என்னென்னு படித்தோம் ஸ்கொயர் நம்பர்ஸ்னு படித்தோம் இல்லைங்களா ஸோ இப்போ இதே கான்செப்டை அப்படியே ரிவர்ஸில் பார்க்க போகிறோம் ரிவர்ஸில் பார்க்க போகிறோம் அப்படின்னும் போது அதாவது இப்போது எந்த நம்பரை எடுத்து டூ டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணால் இந்த ஸ்கொயர் நம்பர் ஃபார்ம் ஆச்சு தட் இஸ் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்னை டூ டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணும்போது ஒன் ஃபார்ம் ஆச்சு இல்லைங்களா அப்போது எந்த நம்பரை டூ டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணி ஃபார்ம் ஆச்சு இந்த ஸ்கொயர் நம்பர்ன்றதில் ஒரு நம்பர் இன்வால்வ் ஆகுது இல்லைங்களா அந்த நம்பரை தான் இந்த ஸ்கொயர் நம்பர்னோட ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க இது உங்களுக்கு ஒன்ல புரியுதோ இல்லையோ பிகாஸ் ரெண்டுமே சேம் நம்பராக இருக்கிறதுனால நான் டூ ஸ்கொயரில் சொல்கிறேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டூ ஸ்கொயர் என்ன மீனிங் டூ இஸ் இந்த ப்ராடக்ட் ஃபார் டூ டைம்ஸ்னு அர்த்தம் இல்லைங்களா ஸோ டூவை டூ டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணும்போது ஃபார்ம் ஆகுற நம்பர் ஃபோர் இல்லைங்களா அப்போ ஃபோரு அதுக்கு பேர் நம்ம ஸ்கொயர் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறோம் அப்போ ஃபோர் வந்து எந்த நம்பரை டூ டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணால் ஃபார்ம் ஆகுது அப்படின்ற ஒரு லாஜிக் இருக்கு இல்லைங்களா அந்த எந்த நம்பர் அந்த ப்ராடக்டில் இன்வால்வ் ஆகுதுன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா அந்த நம்பருக்கு பேர் அப்போ ஃபோர்னோட ரூட்டுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இப்போ உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன் மேபி இன்னொரு எக்ஸாம்பிளையும் சொல்லுங்கள் த்ரீ ஸ்கொயர்னால்
த்ரீ ஸ்கொயர், தட் இஸ் த்ரீ ஸ்கொயர்னும் போதே அங்கே ஸ்கொயர்ன்ற வார்த்தை வரும்போது ஸ்கொயர் நம்பர்ன்றது நம்மளுக்கு புரிஞ்சிடுது இல்லைங்களா. அப்போது த்ரீயை டூ டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணும்போது ஃபார்ம் ஆகிறது நைன். அப்போ நைன் வரதுக்கு எந்த நம்பர் ப்ராடக்ட்டில் டூ டைம்ஸ் இன்வால்வ் ஆச்சுன்னு அப்படியே ரிவர்ஸ் கான்செப்ட் ஒன்று இருக்கு இல்லைங்களா. அப்போ அந்த நம்பரு நைனுக்கு ஸ்கொயர் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் இன்வர்ஸ் கான்செப்ட். ஸ்கொயர் நம்பர்ஸ்ன்றது டூ டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணால் ஃபார்ம் ஆகிறது. அதனுடைய இன்வர்ஸ் அப்படின்போது எந்த நம்பர் டூ டைம்ஸில் மல்டிப்ளையில் இன்வால்வ் ஆகுதுன்னு ஒரு லாஜிக் இருக்கு இல்லையா, அது அதனோட ஸ்கொயர் ரூட் ஆர் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்ல போனால் நம்மளுக்கு தமிழில் ரூட்னா வேறுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. நமக்கு எந்த நம்பர்னுடைய இதுலேருந்து வருதோ அது இதனுடைய வேர் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு மீனிங் தான் அதனுடைய ரூட் அப்படின்றது, அது எதுலேருந்து வருது அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ இப்போது ஸ்கொயர் ரூட்டை என்ன சிம்பிள் யூஸ் பண்ணி டினோட் பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் தென் இதுக்கு நான் இந்த நம்பர்ஸ் எப்படி வருது ரிவர்ஸில் அப்படின்றதையும் எழுதி காட்ட போகிறேன். ஓகேங்களா. ஸோ ஸ்கொயர் ரூட்க்கு இன்வால்வ் ஆகிற சிம்பிள்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் தான்ப்பா ரூட் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே சிம்பிள் தான் நம்ம க்யூப் ரூட்க்கும் போடுவோம். பட் அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சிம்பிளுக்கு பக்கத்தில் இந்த சிம்பிளுக்கு முன்னாடி இந்த இடத்துல த்ரீன்னு இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இண்டிகேட் பண்ணால் க்யூப் ரூட்டுன்னு அர்த்தம். நமக்கு இதுக்கு அடுத்த சாப்டர் க்யூப் ரூட் தான் வருது, அதை பற்றி நடத்தும் போது நான் அதை டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போதைக்கு இது என்ன சிம்பிள்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இது என்ன சிம்பிள்னா ஸ்கொயர் ரூட்கான சிம்பிள். ஓகேங்களா. ஸோ அப்போது இந்த கான்செப்ட் எல்லாத்தையும் இப்போ நம்ம அப்படியே ரிவர்ஸில் எழுதணும் அப்படின்னா, இப்போ ஒன் ஸ்கொயர் அப்படின்றது இதுக்கான ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கான நொட்டேஷன்ஸ்னு படித்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஸ்கொயர் ரூட்கான நொட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணி இந்த நம்பர்ஸ் அப்படியே ரிவர்ஸில் எப்படி எழுதுறதுன்றதையும் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தென் ஸ்கொயர் ரூட் பற்றி இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த அதுக்கடுத்து நான் இதை முடிச்சுட்டு நான் அதை தென் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. சி, அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன். ஓகேங்களா. ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன். சிமிலர்லி அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர், அப்படியே இந்த கான்செப்டை ரிவர்ஸில் எழுதணும் நீங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த நம்பர்னோட டூ டைம்ஸில் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அது டூ டூ சார் ஃபோர் இல்லைங்களா. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர், ரூட் ஆஃப் ஃபோர் என்னன்னு கேட்டாங்கன்னா அப்படியே ரிவர்ஸில் நம்ம டூன்னு சொல்லணும். ஓகேங்களா. தென் அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் த்ரீ, சாரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் நைன், நைன் எதனுடைய ரூட், எதனுடைய ஸ்கொயர் ரூட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நைன் எதனோட ஸ்கொயர் ரூட் அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்படியே ரிவர்ஸில் சொல்லணும், தட் இஸ் த்ரீ. ஓகேங்களா. ஸோ இதில் இன்னும் ஒரு சில விஷயம் சொல்லணும்னு இல்லை சொன்னேன் இல்லைங்களா, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம். ஓகே. பார்த்து அந்த எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒன்லேருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் ரூட் நம்பர்ஸ் என்னன்றதை புக்கில் கொடுத்துருக்காங்க, அதை ஒன் செகண்ட் பார்த்துடலாமா. தட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் வந்து ஒன். அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்கொயர்னோட வேல்யூ ஒன்ன்றதுனால தான். இதை தான் நான் உங்களுக்கு இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். தட் இஸ் எந்த நம்பர்னோட ப்ராடக்ட் டூ டைம்ஸ் இன்வால்வ் ஆகுதோ அதுதான் அந்த நம்பர்னோட ரூட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா, அந்த கான்செப்ட் தான் அது. ஸோ அதான் அடுத்து ஃபர்தராக லைனாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். ரூட் ஃபோர்க்கு வேல்யூ என்னென்னா டூ. அதுக்கான ரீசன் டூவை ஸ்கொயர் பண்ணும்போது ஃபோர் வர்றதுனால. சிமிலர்லி ரூட் நைனோட வேல்யூ த்ரீ, பிகாஸ் த்ரீ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நைன். அதே மாதிரி ரூட் சிக்ஸ்டீன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர். வாட் இஸ் த ரீசன் அப்படின்னா ஃபோர் ஸ்கொயர் இஸ் சிக்ஸ்டீன். சிமிலர்லி எல்லா நம்பர்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தது எல்லாமே இந்த ஸ்கொயர் நம்பர்ஸ். இப்போ பார்த்துருக்கிறது எல்லாமே அதனுடைய இன்வர்ஸ் கான்செப்ட். அப்படியே அந்த ஆன்சரில் இந்த நம்பர் இப்போ இங்கே ஸ்கொயர் ரூட் சிம்பிள்குள்ளே இருக்கும். இதுதான் ரூட் சிம்பிள்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த சிம்பிள்குள்ளே இருக்கும். ஆன்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த நம்பர் நம்ம ஸ்கொயர் பண்ணுமோ அந்த நம்பர் இருக்கும். அதுதான் ரூட் டுவெண்ட்டி ஃபைவ்னோட வேல்யூ ஃபைவ். ரீசன் எல்லாத்துக்குமே பக்கத்தில் சைமல்டேனியஸாக அந்த டேப்லெட் காலத்தில் கொடுத்துருக்காங்க. ரூட் தேர்ட்டி சிக்ஸ்னோட வேல்யூ சிக்ஸ், ரூட் ஃபார்ட்டி நைனோட வேல்யூ செவன், ரூட் சிக்ஸ்டி ஃபோர் இஸ் எயிட், ரூட் எயிட்டி ஒன் இஸ் நைன், ரூட் ஹண்ட்ரட் இஸ் டென். தட் இஸ் பிகாஸ் வை, பிகாஸ் டென் ஸ்கொயர் இஸ் ஹண்ட்ரட். ஓகேங்களா. சி, ஃபர்தராக என்ன சொல்லியிருக்காங்க அவனிங்க, த ஸ்கொயர் ரூட் ஆஃப் எ நம்பர் என் ரிட்டன் ரூட் டென் ஆர் என் டு த பவர் ஒன் பை டூன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இது என்ன மீனிங் அப்படின்னா, இங்கே கவனிங்க, ஒரு நம்பர்னோட ரூட்டை நம்ம மென்ஷன் பண்ணும்போது, இப்போ நான் ரூட் சிம்பிள் போடணும்னு சொன்னோம் இல்லைங்களா, இந்த ரூட் சிம்பிள் போடுறதுக்கு பதிலாக, இதுக்கு பதிலாக அந்த நம்பருக்கு பவரில் ஒன் பை டூன்னு எழுதினாலும் இதே மீனிங் தாம்மா. ஸோ இது வந்து நொட்டேஷன்ஸில் ரூட் டென்னாலும், தட் இஸ் ஸ்கொயர் ரூட்னோட நொட்டேஷன் என்ன அப்படின்னா ரூட் டென்னுன்னு சொல்லலாம், இல்லை என் டு த பவர் ஒன் பை டூன்னு சொல்லலாம். என்னன்றது ஜென்ரல் டேர்ம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு டூன்னு எழுதணும் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர் அப்படின்றதுக்கு பதிலாக ஃபோர் எழுதிட்டு பவரில் ஒன் பை டூன் போட்டாலும் சேம் மீனிங் தான். ஓகேவா. இஸ் அ நம்பர் தட் கிவ்ஸ் என் வென் மல்டிப்ளைட் பை இட் செல்ஃப். அதாவது என்னை கொடுக்கும், இந்த நம்பர் என்னை கொடுக்கும் எப்போன்னா அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்றாங்க. அதாவது ஸ்கொயர் நம்பர்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த கான்செப்ட் இங்கே சொல்கிறாங்க அடிஷ்னலாக.
ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81 இஸ் 9. Why? Because 9 into 9 is equal to 81. இப்போ நான் அந்த டேப்லெட் ஃபார்மில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 ஸ்கொயர் வரைக்குமே இதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண, அதே தான் திருப்பி திருப்பி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, வேறு எதுவும் புது கான்செப்ட் இல்லதில்ல. ஸோ இதில் கவனிங்க, அதுதான் மறுபடியும் மென்ஷன் பண்ணாங்க பாருங்க. இன் த அட்ஜசன் டேபிள் வி ஹாவ் ஸ்கொயர் ரூட்ஸ் ஆஃப் ஆல் த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 to 100. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம 1 to 100 வரைக்கும் அந்த டேபிள் பக்கத்தில் இருந்த டேபிளில் பார்த்தோன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Then, if 11 square is equal to 121, what is square root of 121? கேட்குறாங்க. ஸோ நீங்களே இதை திங்க் பண்ணாலே ஜஸ்ட் யூ கேன் கெட் த ஆன்சர். அதாவது 11 ஸ்கொயர் பண்ணும்போது 121 வருது அப்படின்னா, அப்போ 121 ரூட் என்னவாக இருக்கும்? 11 தானே இருக்கும். அதுதான் இங்கே க்வெஸ்சனில் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது அதே மாதிரி, இஃப் 529 இஸ் ஈக்குவல் டு 23 ஸ்கொயர், 529 ஆக்சுவலாக 23 × 23 போட்டிங்கன்னா உங்களுக்கு 529 கிடைக்கும். ஸோ வாட் இஸ் அ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 529 அப்படின்னா, 529 ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 23. எந்த நம்பர் அந்த ப்ராடக்ட்டில் 2 times இன்வால்வ் ஆகுதோ அதுதான் அதனோட ரூட்டுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ மேபி நான் டெஃபினேஷனாக சொல்லும் போது யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கூட இப்போ இத்தனை எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கிளியராக ஆயிடும். ஸோ அதை பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. If we know that 324 equal to 18 square, we can immediately tell that square root of 324 is 18. இதை தான் சொல்கிறாங்க அவனிங்க. 324 எதனோட ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 ஸ்கொயர். அப்போ வாட் இஸ் அ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 324 அப்படின்னா, யூ கேன் சே இட் அஸ் இமீடியட்லி அஸ் 18 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம டக்குன்னு அதனால் நம்மளுக்கு ஒரு நம்பர் எதனோட ஸ்கொயர்னு தெரிஞ்சிச்சுனாலே போதும், அப்போ அதுதான் அதனோட ரூட்டாக இருக்கும். ஓகே, ஸோ தென் பாருங்க, வி ஹாவ் 1 square. இப்போ சொல்ல போகிறது மிக மிக இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்டு. ஸோ நல்ல தெளிவாக கவனிங்க. வி ஹாவ் 1 square இஸ் ஈக்குவல் டு 1, அண்ட் ஸோ 1 இஸ் எ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1. அதாவது 1 square 1ன்றது நமக்கு தெரியும். அப்போது 1 ஸ்கொயர் ரூட்டு 1 அப்படின்னு சொல்கிறோம். சிமிலர்லி -1 square இஸ் ஆல்சோ 1. இந்த இடத்த நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. நம்ம மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ் ரூல்ஸ் படிக்கும் போது ஒரு விஷயம் படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, -1 × -1 இஸ் +1 படிச்சிருக்கோம் இல்லைங்களா. -× -1 இஸ் +. த ப்ராடக்ட் ஆஃப் சேம் சிம்பிள்ஸ் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா. ரைட், அந்த லாஜிக்கு தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதாவது -1 × -1 போது 1 வர்றதுனால -1 இஸ் ஆல்சோ எ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1. எப்போவுமே ஸ்கொயர் ரூட் நம்பர்ஸ்க்கு மட்டும், இப்போது +1 × +1 +1 தான், -1 × -1 +1 தான், ரைட்டுங்களா. பிகாஸ் நம்ம மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இன்டிஜர்ஸ் ரூல்ஸை தெளிவாக படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 என்னன்னு கேட்டால் ஆன்சர் 1 மட்டும் சொல்லக்கூடாது, -1 சேர்த்து தான் சொல்லணும். +1 சொல்லுவாங்க. இது இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதை எங்கேயும் நம்ம இப்போ எக்ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணுறதில்ல. பட் நீங்கள் ரூட் பற்றி இன்னும் ரூட் ஆஃப் அன் ஈக்குவேஷன் அப்படின்னு ஒரு சில டாப்பிக்லாம் அடுத்த இயர் படிப்பீங்க. தட் இஸ் 9th standard, 10th standard இதனோட கண்டினியூட்டி வரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆன்சருமே தான் நீங்கள் இண்டிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு 8th standard இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா நம்பருக்குமே, நாட் ஒன்லி ஃபார் 1. ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்து சொல்லியிருக்காங்க பாருங்கள், 2 square is equal to 4, அண்ட் ஸோ 2 இஸ் அ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4. சிமிலர்லி -2 whole square இஸ் ஆல்சோ 4, ஸோ -2 இஸ் ஆல்சோ எ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ இது 1 மட்டும் கிடையாது, 2, 3, 4 எக்ஸட்ரா எல்லாத்துக்குமே தான் அது. ஓகேவா? ஸோ இதை தொடர்ந்து இதிலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னு கவனிங்க. சி, அதே மாதிரி நமக்கு 3 சொல்லியிருக்காங்க பாருங்கள், திஸ் கண்டினியூஸ் ஆஸ் 3 square is equal to 9, அண்ட் ஸோ 3 இஸ் எ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9. சிமிலர்லி -3 whole square is equal to 9, ஸோ -3 இஸ் எ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9. அதே தான்மா, 1 square எப்படி -1 சொல்கிறோமோ அதே மாதிரி ரூட் 4 எப்படி நம்ம +2 - 2 சொல்கிறோமோ அதே மாதிரி தான் ரூட் 9 பார்த்திங்கன்னா +3 சொல்லணும், -3 சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை தொடர்ந்து இதனுடைய கன்க்ளூஷன் என்ன சொல்கிறாங்கன்னு கவனிங்க. த அபோ எக்ஸாம்பிள் சஜஸ்ட் தட் தெர் ஆர் 2 integral square roots ஃபார் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு 2 square roots வரும், 2 integral square roots வரும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸ்கொயர் நம்பர்ஸ். ஓகேவா? However, in working out the problems, we will take up only positive integral square roots. அதாவது இதை எப்படி தான் இருந்தாலும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது ப்ராப்ளம்ஸ்க்கு நெகட்டிவ் நம்பரை விட்டுட்டு பாசிட்டிவ் நம்பர் மட்டும்தான் எடுத்துக்குவோன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா?
அதை தான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பார்த்திங்கன்னா ஹையர் கிளாஸ் போக போகும்போது தான் அந்த நெகட்டிவ் நம்பர்ஸ் பற்றியெல்லாம் நமக்கு ஒரு சில இடங்களில் உங்களுக்கு தேவைப்படும். அப்போ ஈவன் ஒரு சிலது அந்த கிராஃப் போடும்போது கூட அந்த நெகட்டிவ் சிம்பிள் பற்றி ஒரு கான்செப்ட் வரும். அது இப்போதைக்கு உங்களுக்கு தேவையில்லை. இப்போதைக்கு நீங்கள் அது என்னன்றது தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. இதை தான் நான் சொன்ன அந்த ரீசன் தான் இவங்களும் இங்கே சொல்லியிருப்பாங்க. அதாவது த பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ நம்பர் இஸ் ஆல்வேஸ் டினோட்டட் பை த சிம்பிள் ரூட். அதாவது பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட்டை ஒரு நம்பர்னோட பாசிட்டிவ் ரூட்டை வந்து நம்ம எந்த சிம்பிள் யூஸ் பண்ணி டினோட் பண்ணுவோம், ஸ்கொயர் ரூட் சிம்பிள்னு இது சொன்ன இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி டினோட் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. தஸ் ரூட் ஃபோர் இஸ் டூ அண்ட் நாட் மைனஸ் டூ. அப்போ இந்த ரூட்குள்ளே நம்ம ப்ளஸ் சிம்பிளை போடுறோம் அப்படின்னும் போது ரூட் ஃபோருக்கு நம்ம இப்போதைக்கு டூவை மட்டும்தான் எடுத்துக்குவோம், எதை எடுத்துக்க மாட்டோம்னா மைனஸ் டூ எடுத்துக்க மாட்டோம். சிமிலர்லி ஆல்சோ ரூட் நைன் இஸ் த்ரீ அண்ட் நாட் மைனஸ் த்ரீ. ரூட் நைனுக்கு இப்போதைக்கு வேல்யூ நமக்கு த்ரீன்னு தெரிஞ்சாலே போதும், எதை நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா மைனஸ் த்ரீ எடுத்துக்க வேண்டிய நெசசரி இல்லை. ஸோ இது தான் மறுபடியும் சொல்கிறாங்க, வி ஹாவ் டு ரிமெம்பர் தட் திஸ் இஸ் எ யூனிவர்சலி அக்செப்டட் நோட்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது உலகளவில் ஏற்றுக்கக்கூடிய ஒரு நோட்டேஷன் ஃபார்மேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரூட் சிம்பிள் நம்ம இந்த ப்ளஸ்ஸுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இது வந்து உலக அளவில் ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். தென் ஸ்கொயர் ரூட்னா என்ன, ஸ்கொயர் நம்பர்ஸ்னால் என்னன்றது எல்லாமே தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்கொயர் ரூட் பற்றி நீங்கள் ஸ்கொயர் ரூட் பற்றி இன்னும் நிறைய நம்ம அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்ற மெத்தட்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. அதை நான் அடுத்தடுத்த வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். ஸ்கொயர் நம்பர்ஸ் பற்றின விஷயம் தெரிஞ்சால் தான் ஸ்கொயர் ரூட்டை புரிஞ்சிக்க முடியுன்றதுனால தான் ஸ்கொயர் ரூட்டை வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு டூ வீடியோஸ் நான் அது சம்மந்தமான கண்டென்ட்டே போட்டிருப்பேன். ஸோ அதெல்லாமும் நல்லா ரீகால் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது எல்லாமே நல்லா தெரியும் போது உங்களுக்கு எப்போவுமே இன்ட்ரடக்ஷன் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸசைஸ் போடும்போது ஒர்க் ஈஸியாகிடும். ஓகேங்களா. தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். மேக்ஸ் சப்ஜெக்ட் பிடிக்கலன்றதுக்காக டிஸ்லைக் பண்ணுறவங்களாம் இருக்கிறீங்க, அது வந்து உங்களுடைய தப்பு கிடையாது. டிஸ்லைக் டிஸ்லைக் இன்கேஸ் பண்ணிங்கன்னா அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லுங்கள். எக்ஸ்பிளனேஷன் எனக்கு புரியல, இல்லை எனக்கு வீடியோ தெளிவாக இல்லை அப்படின்னு எதனா பர்பஸ் எதனா பர்பஸ்ஃபுல்லாக போட்டிங்கன்னா அதை மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட்டில். பிகாஸ் மேக்ஸ் பிடிக்கலன்றதுனால ஒரு சிலர் டிஸ்லைக் போடுறதா நான் தெரிஞ்சுக்கிறேன், புரிஞ்சுக்கிட்டேன் அது நான். ஓகேவா. ஸோ மேக்ஸ் பிடிச்சாலும் படிக்கலனாலும் நம்ம அட்லீஸ்ட் ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்குமாவது இதை மினிமம் நம்ம படித்து தான் ஆகணும். ஈவன் அதுக்கப்புறம் ஹையர் கிளாஸ் போனதுக்கப்புறம் கூட வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் இல்லாமல் வேறு எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலுமே எல்லாத்துக்குமே ஃப்யூச்சரில் ஹையர் கிளாஸ்க்கோ இல்லை ஜாப் ஓரியன்டாகவோ எல்லாத்துக்குமே கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டம்தான். அதனால் நம்ம மேக்ஸை நம்ம எந்த அளவுக்கு அட்ராக்டிவாக விரும்பி படிக்கிறோமோ அந்த அளவுக்கு மேக்ஸ் நம்மளை விரும்பும். நாம் அதை பிடிக்கல தெரியல வரலன்னு சொல்லிட்டு இருக்க வரைக்கும் பார்த்திங்கன்னா அது நமக்கு வரவே வராது தான். அதாவது மற்ற சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறத விட மேக்ஸ் படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா மற்றதெல்லாம் நீ மனப்பாடம் பண்ண வேண்டியிருக்கும், அதுவே தப்பு. ஈவன் அது மாதிரி பண்ணுறது கூட இந்த காலத்தில் இதுக்கப்புறம் யூஸ் ஆகாது. ஆனால் மேக்ஸ் வந்து கொஞ்சம் புரிஞ்சிக்கிட்டு நம்ம அது என்ன கான்செப்ட்னு அதை தெரிஞ்சுக்கிட்டு போட ஆரம்பிச்சோம் அப்படின்னா நமக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் அது மேலே தன்னாலவே. சரிங்களா. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தென் ஏதாவது டவுட் இருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்கள். தென் பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கல டிஸ்லைக் பண்ணாலும் அதுக்கான ரீசனை சொல்லுங்கள். ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.